ராமேஸ்வரம் அருகே பூமியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுத குவியல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் மேலும் ஆயுதங்கள் உள்ளதா என்று வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் குமரனிடம் கேட்கலாம். குமரன், தற்போது எந்தெந்த பகுதியிலெல்லாம் சோதனை மேற்கொள்ளப்படுவது, இதுவரைக்கும் எவ்வளவு ஆயுதங்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது நேற்று ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் அந்தூரியாபுரத்தில் வந்து எடிசன் என்று சொந்தமான வீட்டில் வந்து கொள்ளைபுரம் வந்து அவர் வந்து கழிவுநீர் தொட்டி கட்டுவதற்காக தோன்றப்பட்டிருந்தார். தோன்றும் போது சிறிய பாக்ஸ் ஒன்று தென்பட்டது. அதுதான் நம்ம ராமநாதபுரம் எஸ்பி ஆஃபீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அங்கிருந்து எஸ்பி தலைமையில் வந்த டீம் மேலும் வந்த இடத்தை தோண்டி பல ஆயுதங்களை எடுத்தனர். அதாவது ஏகே பாட்டிசா தோட்டாக்கள், சிறிய ராக்கெட் லாஞ்சர் தோட்டாக்கள் மற்றும் வந்து சிலிண்டர் குச்சிகள், சிலிண்டர் வெடி மருந்துகள், கண்ணி வெடிகள் போன்ற ஆயுதங்களை எடுத்து குயில் தோண்ட தோண்ட வந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து வந்து இன்று வந்து மேலும் வந்து மதுரையிலிருந்து அதிநவீன நிபுணர் குழுக்கள் வந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அதிநவீன கருவிகளை கொண்டு சோதனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த சோதனை நடந்து கொண்டு வருகிறது. குமரன், அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நிறைய வெவ்வேறு வகையான ஆயுதங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. குறிப்பா ராக்கெட் லான்ச்சர், கடல் தண்ணீர் பட்டா வெடிக்கக்கூடிய வெடிகுண்டு, கையெறி குண்டு, அப்படி நிறைய வகைய ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஆயுதங்கள் வெடிக்கும் தன்மையில் இருக்கா என்ன? பொதுமக்கள் ரொம்ப பக்கத்திலே நின்று பார்க்கக்கூடிய காட்சியில பார்க்க முடியுது, அந்தளவுக்கு வெடிக்கிற தன்மையோட இருக்கா? குறிப்பா அங்க இருக்க மற்ற இடங்கள்ல பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்களா? அந்த பகுதியில் இப்போது வந்து சோதனை நடந்துட்டு வருவதால் அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் அப்புறப்படுத்தி சோதனை நடத்தி வருகிறார்கள். மேலும் வந்து அந்த குண்டுகள் வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னால் அந்த குண்டுகள் அனைத்துமே வந்து செயலிழந்து தான் இருக்கிறது. தற்போது அந்த 1983 வந்து இந்தியா முழுவதும் வந்து உள்ள காவல்துறையிலிடம் இருந்த துப்பாக்கி வந்து M3.2 ஆனால் அந்த வகையான அந்த தோட்டாக்கள் நேற்று 20 மட்டுமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது புதுலாக வந்து அதிநவீன வந்து அந்த 1985 விடுதலை புலிகள் பயன்படுத்திய வந்து AK-47 அந்த குண்டுகள் தான் வந்து ஆனால் அனைத்துமே வந்து எல்லாமே செயலிழந்து தான் இருக்கு. தொடர்ந்து மேலும் அந்த சோதனைகள் நடந்து வருது, மேலும் இருக்கலாம் என்று வந்து சோதனைகள் அந்த பகுதி பூரம் வந்து சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பா அங்க இருக்கிற கட்டமைப்பு எத்தனை ஆண்டுகள் பழமையானது, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை காவல்துறை தரப்புல முன்வைக்கப்படுது. அந்த இடத்துல விடுதலை புலிகள் நடமாட்டம் இருந்திருக்கா? அதுக்கான அது ஆதாரமான தகவல் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதியவர்கள், குறிப்பா நீண்ட நாட்கள் வசித்து வரக்கூடிய பெரியவர்கள் ஏதாவது சொல்றாங்களா அதை பத்தி? கண்டிப்பா அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களே வந்து 1985 வந்து விடுதலை புலிகள் வந்து சென்றதாகவும் இங்கே வந்து அவங்க வந்து பயிற்சிகளை நடத்தி வந்ததாக வந்து நேரில் பார்த்த சில பெரியவர்கள் என்று கூறுகின்றனர். இதுவே வந்து போலீஸ் தரப்பு நேற்று எஸ்பி கூட வந்து பேட்டியில் கூட சொல்லியிருக்கார், அதுதான் இருக்கலாம் என்று அந்த 1985 வந்து பயிற்சி மேற்கொண்ட அவங்க தான் வச்சுட்டு போனதாகவும் இருக்கலாம். அது தொடர்ந்து விசாரணை நடத்தி வருது, விசாரணை முடிந்த பண்ணால் இதுவே தெளிவாக கூற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமேஸ்வரம் அருகே 25 ஆண்டுகளுக்கு முன்பு புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுத குவியல் தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க, அதைத் தொடர்ந்து தற்போது சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்களோட கூடுதல் தகவல்களுக்கு நன்றி குமரன்.